மாண்புக முதலமைச்சர் டெல்டாக்காரன், நான் ஒரு டெல்டாக்காரன் என்று ஆணித்தனமாக டெல்டாவுக்காக என்றுமே நான் தான் முதல் குரல் எழுப்புவேன் என்று ஆணித்தனமாக கூறியிருக்கிறார். நிச்சயமாக மாண்புக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் டெல்டாவில் பல சிறப்பான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்திக் கொண்டு வருகிறார். திராவிட மாடல் நடத்தி கொண்டிருக்கும் மாண்புக முதலமைச்சர் அவர்களை வழிநடத்துவதில் எனது அருமை சகோதரர் மாண்புக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் அரவணைப்போடு நிச்சயமாக மாண்புக முதலமைச்சர் அவர்கள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அவர்களது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப திராவிட மாடல் ஆட்சியின் ஈக்குவிட்டபிள் குரோத், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த நோக்கத்துடன் தமிழகத்தை தொடர்ந்து நம்பர் ஒன் மாநிலமாக அமைத்திட எல்லா விதத்திலும் இதுவரை எனது அருமை அண்ணன் தற்போதைய நிதித்துறை அமைச்சர், இதற்கு முன்னர் இந்த பொறுப்பை வகித்த எனது அருமை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் செய்திருக்கும் மகத்தான இந்த பணியை தொடர் நிச்சயம் நல்ல முறையில் தொடர்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் மாண்புக முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்காட்டும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நிச்சயமாக திறன்பட செய்வேன் என்ற நம்பிக்கை. டெல்டா மாவட்டத்தை எந்த மாதிரியான தொழில் தொடங்க, ஏன்னா பொதுவாகவே எப்பவுமே புறக்கணிச்சு டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டம் வந்திருக்கீங்க, முதல்ல டெல்டா அந்த மக்களுக்காக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி அமைந்த காலம் முதல் டெல்டாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. டெல்டாவின் பாதுகாவலராக மாண்புக முதலமைச்சர் டெல்டாக்காரன், நான் ஒரு டெல்டாக்காரன் என்று ஆணித்தனமாக டெல்டாவுக்காக என்றுமே நான் தான் முதல் குரல் எழுப்புவேன் என்று ஆணித்தனமாக கூறியிருக்கிறார். நிச்சயமாக மாண்புக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் டெல்டாவில் பல சிறப்பான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டு வருகிறார். மகத்தான விளைச்சல் ஏற்கனவே இருக்கிறது. நிச்சயமாக தொழில்துறையில் விவசாயம் சார்ந்த ஒரு தொழில்பேட்டை அமைய வேண்டும் என்ற மாண்புக முதலமைச்சர் அவர்களின் அந்த நீண்ட நாள் கனவு, எனது பர்சனல் நீண்ட நாள் கனவு, டெல்டா மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். முக்கிய பிரச்சனைகள் இருக்கு, பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளும், நீங்க ஒரு இளைஞர், அதுக்கு என்ன முயற்சிகள் மேற்கொண்டு? மாண்புக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி அமைந்த காலத்து முதல் தொழில்துறை உங்களுக்கே நல்லது, கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புக முதலமைச்சர் அவர்கள் எந்த துறையின் நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா அது தொழில்துறையில் தான், ஏன்னால் முதலீடுகள் இன்னும் அதிகமாக வர வேண்டும். 2011 2021 முதல் பல்வேறு காலகட்டங்களில் மிகப்பெரிய பின்னடைவை கொண்ட தமிழகத்தை மீண்டும் தலைநகர செய்து இருக்கிறார் மாண்புக முதலமைச்சர் அவர்கள். நிச்சயமாக மாண்புக முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் அண்ணன் அவர்கள் அருமையண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கும் இந்த இடத்திலிருந்து இன்னும் பாய்ச்சலுடன் இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு தமிழகத்தை முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை மாண்புக முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவரது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ற சார், இந்திய அளவில் தொழில்துறை வந்து தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு, உங்களுடைய இலக்கு என்ன, முதலிடத்தில் போகிறதுக்கு என்ன மாதிரி சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல அந்த நம்பரை கணிக்கிறதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ளே நான் போனால் நீண்ட நேரம் உங்க கூட பேச வேண்டியது. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு தான் முதல் மாநிலம், எந்த ஒரு நாட்டிலிருந்தும் வருபவர்கள் இந்தியாவுக்கு வருபவர்கள், நேற்று கூட ஒரு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு மிகப்பெரிய கட்டுரை இருக்காங்க, நீங்கள் அதை படித்து பார்க்கணும். சிஸ்கோ எவ்வளோ பெரிய நிறுவனம், அவர்கள் மிகப்பெரிய முதலீட்டை இங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஃபஸ்ட்டு கோ டு ஸ்டேட் என்று சொல்வார்கள். இந்தியாவுக்கு வரும் அனைத்து நிறுவனங்களும் முதலில் சென்றடைவது எந்த கதவை தட்டுகிறார்கள்? தமிழகத்துக்கு தான் வருகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படிப்பட்ட அமைதி பூங்காவாக தமிழ்நாடு திகழ்கிறது. இப்படி ஒரு நம்பர் ஒன் சிஎம் என்ற ஒரு மகத்தான விஷனரி லீடரை பெற்றிருக்கும் தமிழகத்திற்கு எல்லோரும் வருகிறார்கள், இப்பொழுது வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை தமிழகம் கண்டு வருகிறது என்றால் அதற்கு காரணம் மாண்புக முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் அவரது நோக்கம், அவரது விஷன். இது உலகளாவிய இருக்கும் அனைத்து தொழில் முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பை தமிழகத்தின் மீது மீண்டும் பெற்றிருக்கிறது. மத்திய அரசோட ஒரு இணக்கமா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க வந்து இணக்கமா இருப்பீங்க? குறிப்பா இண்டஸ்ட்ரீஸ் பல நாடுகள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணணும், அது எப்படி இருக்கு?
தொடங்குற இப்போ ஒரு தொழில் துறையில் டெவலப்மெண்ட் வேணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நிச்சயமாக இப்போதான் நீங்கள் நான் இன்னும் பொறுப்பேற்ற இன்னும் நான் நீங்கள் செக்ரட்டரிக்கிட்டே நீங்கள் ரொம்ப நேரம் பேச விடல. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தான் கேட்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக நல்லா முதலமைச்சருடைய பயணத்தில் நீங்கள் வெளிநாட்டு பயணத்தில் நீங்கள் கலந்துருக்கீங்க? ஆமாங்க, இப்போ சிங்கப்பூருக்கும் இப்போ ஜப்பானுக்கும் போக இருக்கிறார் நான் முதலமைச்சர். அவருக்கு முன்னாடி போய் அந்த ஏற்பாடுகள்லாம் செய்வோம். சார், இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலசனம் கூடிய மாவட்டங்களில் நான் கோயம்புத்தூர், திருப்பூர், நம்ம கரூர், ஈரோடு இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களும் பல்வேறு மாநிலங்களில் முதல்ல இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் எங்களது அடிப்படை நோக்கம் இந்த மாவட்டத்தில் இது இது தொழில் சேர்ந்திருக்கு, மற்ற இடத்துல இல்லைன்ற அந்த ஒரு அதில் போகல. நாங்கள் அதை கேட்க வந்ததே வேற. அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து அவ்வளோ சிறந்து விளங்கிட்டு வந்து உங்களுக்கே தெரியும். ஒரு சில இடங்கள் பல்வேறு பிரச்சனை இல்லை, ஒரு பல்வேறு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதில் எந்த மாதிரியான சவால்கள் இருக்கும், உங்களுக்கு எந்த மாதிரி சவால் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் அவரது தாட் ப்ராசஸின்படி எந்த ஒரு பெரிய சவால்லாம் எங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் நிச்சயமாக அதை திறன்பட கையாண்டு தொழில் முதலீட்டாளர்களுக்கு தமிழகம்தான் நம்பர் ஒன் டெஸ்டினேஷன் என்ற அந்த இடத்துக்கு அந்த ஒரு அது ரீஅஷூரன்ஸை நிச்சயமாக நாங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இனிமேல் நீங்க என்ன அதில் மாற்ற முடியும்? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல எல்லாத்துலயுமே சரி, சிங்கிள் சிஸ்டம் என்போர்ஸ்மெண்ட்லயும் சரி, அதுல எல்லாத்துலயுமே தமிழகம் வந்து மிக சிறப்பான பணி செய்திருக்கு. ஏன்னா ஃபண்டாஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இந்த ஆட்சியில் திறனா மிகப்பெரிய திறன் படைத்த அதிகாரிகளை மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்து அவர்களை சரியான இடத்தில் அமர்த்தியிருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். எனவே நிச்சயமாக இது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்காது. தொடர்ந்து நம்ம நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்வோம், தொடர்ந்து திகழ்ந்து கொண்டிருப்போம். சார், தொழில்துறையை எந்த அளவுக்கு நீங்க விரும்புறீங்க? இந்த துறையை வாங்கினதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? இது முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவரோட பெட் ப்ராஜெக்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மாண்பு முதலமைச்சருக்கு ரொம்ப மனதுக்கு நெருங்கிய ஒரு ஏற்கனவே அது இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தவர் அவர். அதோட வெளிப்பாடு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவரே மாண்பு அண்ணன் தென்னரசு அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் அவருமே கூட கூட வந்து அவரும் அதை உன்னிப்பாக கவனித்து அனைத்து மேடைகளையும் அவரும் அலங்கரித்திருக்கிறார். அதில் ஒரு இன்று கூட முதல் வேலையே எனக்கு வந்து ஹிண்டா நிறுவனத்துடன் ஒரு 20,000 crore ஒரு எம்ஓயு சைன் பண்ணுற நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது கூட ஹிண்டாய் நிறுவனத்தினர் they felt very happy that the CM is adorning the stage. CM அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இத்தனை கடுமையான பணிச்சுமையிலும் அவரே நேரடியாக வந்து அதை மேற்பார்வையிடுவது தான் நமது முதலமைச்சர் அவர்களின் தனி சிறப்பு இல்லைங்களா. அதனால் முதலீட்டாளர்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்துக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து இது வாங்க, நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோன்ற அந்த ஒரு அந்த தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் கொடுக்கிறார். ஆகையால் தான் தமிழகம் தொடர்ந்து நம்பர் ஒன்னாக தெரிகிறது. சார், இந்த பெரு நிறுவனங்களுடைய முதலீடுகள் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஐடியா தான் இருக்குமா சார்? இப்போதான் வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் ஆரம்ப நேரத்துலேயே ஐடியா தான் சொல்லி ஐடியாஸ்லாம் வெளியில் சொல்லிட்டா இப்படி நிறைய இருக்குது. தலைவரோட அனுமதியோடு அவரோட ஆலோசனையோடு நிறைய அதிகாரிகளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எது பாசிபிள் சரி, நிறைய ஐடியாஸ் இருக்கலாம் சரிங்களா. எல்லாருக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். நம்ம ஸ்டேடியத்தில் உட்காந்து நிறைய கமெண்ட்ரி அடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து பிச்சில் வந்து விளையாடுறது கொஞ்சம் யோசித்து விளாடணும். ஆனால் எனக்கும் நிறையா வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறைய இது இருக்குது. பட் நீங்கள் உள்ளே வந்து அரசாங்கத்தில் பார்க்கும்பொழுது when you're playing the game, you have to concentrate on your strengths and weakness. I think, yeah, we'll do a good job.